ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட சேனலில் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ன் ஸ்டிச் தான். ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபர்ன் ஸ்டிச்சுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரி த்ரெட் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு பென் எடுத்திருக்கேன். அண்ட் எப்போதும் போல் துளி பிராண்ட்லேருந்து 14 No 0.5 mm நீடில் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சின்னமாக ஒரு டிராயிங் மாதிரி, அதாவது ஒரு டாட் மாதிரி வச்சு எடுத்துப்போம். நம்ம சின்ன வயசுலலாம் புல்லுலாம் வரைவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ன்னா புல், ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன். ப்ரீவியஸ் டாட்டை விட இப்போ வைக்க போகிற டாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரணும். அதே டைமில் வந்துட்டு ஒரு முக்கோண ஷேப்லேயும் வரணும், அது அலைன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 புள்ளி வச்சு நான் போடுறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட அதிகமாக, கொஞ்சம் பெருசாக ஃபர்ன் இருந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் சின்னமாக ஃபர்ன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சரி த்ரெட்டை வந்துட்டு நாட் போட்டு அடியில் கொண்டு போய்க்கிறேன் எப்போதும் போல். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்குல்ல புள்ளி, அந்த மையப்புள்ளி, அந்த முக்கோணத்தில் நடுப்புள்ளி இருக்கும்ல, ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இது பிகினர்ஸ்க்காக, கொஞ்சம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த கூடலாம் தேவையில்லை. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வரப்போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நடுப்புள்ளி இருக்குல்ல, இந்த முக்கோணத்தில் முனப்புள்ளி, ஸோ அதிலேருந்து நான் வந்துட்டு த்ரெட் எடுக்கிறேன். சரி த்ரெட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பேக்கில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே இந்த கோட்டில் லாஸ்ட் வரையும் இழுத்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டிச் தான், ஓகேவா? இப்போது அப்படியே ரைட் சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு, அதாவது மையப்புள்ளியிலேருந்து அடுத்த புள்ளி இருக்குல்ல, ஸோ அதில் வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பேக்கில் இழுக்கிறேன். லைக் பட்டன் ஹோல் மாதிரி தான் இழுத்துட்டு இப்போ வச்சு ஒரு சின்ன நாட் போடுறேன். அண்ட் இப்போது லெஃப்ட் சைடில் வச்சு அந்த புள்ளியில் வச்சு ஒரு லாங் போட்டு அப்படியே அந்த த்ரெட்டை பேக்கில் இழுத்து கீழே வச்சு ஒரு குட்டி ஷார்ட்டு. இப்போது ரைட்டு அந்த புள்ளியில் வச்சு ஒரு லாங் போட்டு அப்படியே பேக்கில் இழுத்து ஒரு குட்டி ஷார்ட். இப்போ லெஃப்ட். ஸோ இதே மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் நம்ம த்ரெட் எடுத்து பேக் ஸ்டிச் போட்டு அந்த கோட்டில் கீழே வரும்போது ஒரே ஒரு லாங் ஸ்டிச் தான் போடணும், ஷார்ட் போடக்கூடாது. அப்புறம் நம்ம அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல புள்ளியில் வச்சு. ஸோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி ஷார்ட். அண்ட் இப்போ லெஃப்ட்டு ஒரு லாங் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை பேக்கில் இழுத்து கீழே வச்சு ஒரு குட்டி ஷார்ட். இப்போ முடிச்சிட்டோம். இப்போ எப்போதும் போல் என்னாட் போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். இதில் வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்னா, நம்ம வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணணும், மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது ஒன்று மட்டும்தான். இது ரொம்ப ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச், ரொம்ப அழகான ஸ்டிச். நீங்கள் புட்டாவா கூட ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். இதே வந்துட்டு சில்க் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஜரியில் போட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சில்க் த்ரெட்டை வந்துட்டு டபுள் ஸ்டாண்டாக எடுத்து நாட் போட்டு கீழே கொண்டு போய்க்கிறேன். அதே தான் அங்கே எப்படி வந்துட்டு நடுப்புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே தான், நூல் எடுத்து பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு இருக்க ஃபஸ்ட்டு, அதாவது கூர்முனைக்கு அடுத்த புள்ளியில் வச்சு ஒரு லாங் போட்டு அப்படியே பேக்கில் இழுத்து ஒரு குட்டி ஷார்ட்டு. அதே தான் லெஃப்ட் சைடும்.
இந்த ஃபர்ன் ஸ்டிச் போட்டுட்டு அதோட முனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கூட கொடுக்கலாம். அது வந்துட்டு ஒரு புல்லுலேருந்து ஒரு ஃப்ளவர் பூத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம எப்படி யோசித்து நம்ம எப்படி அழகாக பர்ஃபெக்டாக கொண்டு வரோமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான், இந்த குட்டி ஃபர்னே நம்ம போட்டு முடித்தாச்சு. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு ஸ்டிச்சு, ரொம்ப சிம்பிளும் கூட. நீங்கள் ஆல்ரெடி பட்டன் ஹோல் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பேசிக்கில் கிளியராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. ஸோ அவ்வளோதான், சில்க் த்ரெட்லேயே நம்ம போட்டு முடித்தாச்சு. ஸோ ஃபைனல் லுக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு க்ரீன் கலர், அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் கோல்டு கலரில் வச்சு போட்ட சாரி த்ரெட்டில் போட்ட ஃபர்ன் ஸ்டிச். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போடுங்க, அண்ட் என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் அது வரைக்கும் பாய்.